Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க. 1 கப் அளவுக்கு வெல்லாவுல் எடுத்துக்கேன். அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கேன். உங்களுக்கு sugar வேணாலும் எடுத்துக்கங்க. வெல்லம் ஆட் பண்ணி செய்யறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 கப்ல 1 கப் அவல் எடுத்துக்கேன். 1/4 கப்ல வெல்லம் எடுத்துக்கேன். நீங்க அவல்ல பாதி அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கங்க. கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல வெல்லத்தை ஆட் பண்ணி நம்ம வெல்லம் எடுத்த அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்ல வெல்லம் கரையற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். பதம் எதுவுமே தேவையில்ல. வெல்லம் கரஞ்சிச்சுனா போதும். இப்போ ஒரு pan வெச்சுக்கலாம். இந்த panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்ல சூடானதும் ஒரு 5-6 முந்திரி பருப்பை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்ல சிவந்து வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அவல நல்லா ஒரு 2 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்த அதே பேன்லேயே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவலும் நல்லா இந்த நெய்யில் நல்லா வாசம் வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அவளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவளையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த நெய்யிலே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு தேங்காய் துருவல் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த தேங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வெல்லம் பாகு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கரைஞ்சிட்டு இப்போது நம்ம இதை வடிகட்டிட்டு இந்த அவலில் ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக வடிகட்டிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வெல்லத்துலேருந்து தூசுலாம் நம்மளுக்கு அவலில் சேராமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு அவல் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த அவல் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே இஞ்சிட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த அவல் எல்லா தண்ணியுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் சூப்பரான சிம்பிளான ஸ்வீட் அவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னே ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.